இந்திய செஞ்சிலுவை சங்கம் திருநெல்வேலி மாவட்ட கிளை அன்னை தெரசா பொதுநல அறக்கட்டளை மற்றும் சார்லி ஃபவுண்டேஷன் சார்பில் உலக சுற்றுச்சூழல் தினம் மற்றும் சர்வதேச புகையிலை எதிர்ப்பு தினம் ஆகியவற்றை முன்னிட்டு நூதன விழிப்புணர்வு நிகழ்ச்சி பாளையங்கோட்டையில் வைத்து நடைபெற்றது. இந்திய செஞ்சிலுவை சங்கத்தின் மாவட்ட சேர்மன் டாக்டர் சார்லஸ் பிரேமகுமார் வரவேற்புரையாற்றினார். சங்கத்தின் துணை சேர்மன் மரியசூசை, பொருளாளர் டாக்டர் பிரேமச்சந்திரன் ஆகியோர் முன்னிலை வைத்தனர். சிறப்பு விருந்தினராக இந்திய செஞ்சிலுவை சங்கத்தின் மாவட்ட தலைவர் மற்றும் மாவட்ட ஆட்சித்தலைவர் சில்வா பிரபாகர் சதீஷ் தலைமையேற்று பேரணியை கொடியசைத்து துவக்கி வைத்து பேசினார். பேரணியில் பங்கேற்ற மாணவ மாணவிகள் சுற்றுச்சூழல் பாதிக்காமல் தடுப்பது மற்றும் புகையிலையினால் ஏற்படும் தீமைகள் குறித்த விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை கையில் ஏந்தியும் கோஷங்கள் எழுப்பியும் ஊர்வலமாக வாவுசி மைதானத்திலிருந்து புறப்பட்டு இந்திய செஞ்சிலுவை சங்க அலுவலகம் வரை சென்றனர். ஊர்வலத்தில் கலந்து கொண்ட இளைஞர்கள் பிரமாண்டமான புகையிலை அரக்கனின் உருவத்திற்கு பாடை கட்டி இறுதி யாத்திரைக்குரிய காரியங்கள் நடத்தி புகையினால் ஏற்படும் தீமைகள் குறித்து துண்டு பிரசுரங்கள் வழங்கி பொதுமக்களிடையே நூதன விழிப்புணர்வு பிரச்சாரம் செய்தனர். இந்திய செஞ்சிலுவை சங்க நிர்வாகக்குழு உறுப்பினரும் அன்னை தெரசா அறக்கட்டளின் ஆலோசகருமான அருட்தந்தை அந்தோணிகுர்ஸ் அடிகளார், அறக்கட்டளையின் செயலாளர் பஷீர், பெலிக்ஸ், சபரி, சையத் அலி உட்பட இந்திய செஞ்சிலுவை சங்கத்தின் ஆயுள் உறுப்பினர்கள் உள்ளிட்ட ஏராளமான பொதுமக்கள் நிகழ்ச்சியில் பங்கேற்று பயனடைந்தனர். நிகழ்ச்சி ஏற்பாடுகளை இந்திய செஞ்சிலுவை சங்க நிர்வாகச் செயலாளர் சுப்பையா செய்திருந்தார். அன்னை தெரசா பொதுநல அறக்கட்டளை நிறுவனர் மகேஷ் நன்றி கூறினார். வணக்கம். இன்று உலக சுற்றுச்சூழல் தினம், வேர்ல்டு என்விரான்மெண்ட் டே. இன்றைய தினத்தில் வந்து நமக்கு பொதுமக்களுக்கு மிக தேவையான ஒரு விழிப்புணர்வு நாள். ஏன்னா இன்றைய தினம் நீர்நிலைகள் எல்லாமே மாசுபட்டு வருது, காற்று மாசுபட்டு வருகிறது. சுத்தமான நீருக்கும் சுத்தமான காற்றுக்கும் நம்ம தவிக்கக்கூடிய சூழ்நிலை வந்திருக்கு. ஸோ அதனால் இன்றைய தினம் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் இந்திய செஞ்சிலுவை சங்கம் திருநெல்வேலி மாவட்ட கிளை எங்களுடைய மாவட்ட தலைவர் கலெக்டர் அம்மா அவர்களுடைய தலைமையில் வந்து இன்றைய தினத்தில் ஒரு விழிப்புணர்வு ஊர்வலம் நடத்துகிறோம். இந்த வாவுசி மைதானத்திலேருந்து இந்த இளைஞர்கள் மாணவர்கள் மூலமாக பொதுமக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக இது நடத்துகிறோம். ஸோ இது என்ன அப்படின்னா, இன்றைக்கி அதோடு சேர்த்து மே 31 உலக புகையிலை எதிர்ப்பு தினம் இருந்துச்சு. புகையிலையால் ஏற்படக்கூடிய பாதிப்பு இந்தியாவில் ரொம்ப பெரும்பான்மையான பாதிப்பு. 1,100,000 மக்கள் இந்தியாவில் புகையிலையினால் நேரடியாகவும் மறைமுகமாகவும் ஒவ்வொரு வருடமும் இறக்கிறார்கள். ஸோ இதை வலியுறுத்தும் விதமாக உலக சுற்றுச்சூழல் தினத்தையும் உலக புகையில் எதிர்ப்பு தினத்தையும் கம்பைன் பண்ணி இன்றைய தினம் இந்த விழிப்புணர்வு ஊர்வலம் நடத்தப்படுகிறது. இதில் பார்த்திங்கன்னா ஆள் உயர ஒரு சிகரெட் அரக்கன், புகையிலை அரக்கனுக்கு இறுதி ஊர்வலம் மாதிரியான ஒரு நிகழ்ச்சி பொதுமக்களுக்கு இதை பற்றியுடைய ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தாக நடத்தப்படுகிறது. அதே மாதிரி இன்றைய தினம் இந்த என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷனுக்காக பொதுமக்களும் இணைந்து செயல்பட வேண்டும். உதாரணத்துக்கு இப்போ தாமிரவரணி ப்ரொடெக்ஷன் அப்படின்னு ஆரம்பிச்சிருக்கோம். எல்லாருக்குமே இந்த மாணவர்கள்ட்ட கேட்கும் பொழுது தாமிரவரணி யாரெல்லாம் நேசிக்கிறீங்க அப்படின்னா எல்லாரும் கோஷமாக நாங்கள் அப்படிங்கிறாங்க. எல்லாருக்கும் தாமிரவரணியை ப்ரொடெக்ட் பண்ணணும், நீர்நிலைகளை ப்ரொடெக்ட் பண்ணணும், குளங்கள் ஆறுகள் வந்து தூய்மைப்படுத்தணும், மேலும் நம்மை பாதுகாப்பாக வைத்துக்கொள்ள வேண்டும் என்பதை வலியுறுத்தும் விதத்தில் இந்த நிகழ்ச்சி நடத்தப்படுகிறது. இதற்கு பொதுமக்கள் அனைவரும் ஆதரவு தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். ரெட் கிராஸ் மூலமாக இன்றைக்கி வேர்ல்டு என்வாயன்மெண்ட் டே அப்சர்வ் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் ஆன்டி டொபாக்கோ டே ஆல்சோ இஸ் பீங் மார்க்ட் செலிப்ரேட். இந்த மெயின் திங் இஸ் டு கிரியேட் அவேர்னஸ் மக்கள் மத்தியத்தில் இந்த டொபாக்கோ யூசேஜ்க்கு அகேன்ஸ்டா, அப்புறம் நம்ம என்வாயன்மெண்ட்டை வந்து சேவ் பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ணலான்றதுக்காக இன்னும் அவேர்னஸ் ரேலி இஸ் பீங் டேக்கன். சென்ட் ஜோசப் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வெரி வெல் வெவ்வேறு காலேஜ் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா மக்களுக்கு வந்து இந்த அவேர்னஸ் போகிறது த்ரூ சில்ட்ரன், இந்த அவேர்னஸை வந்து கிரியேட் பண்ணுறது இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். டொபாக்கோ கன்சம்ஷன் ஹேஸ் டிக்ரீஸ்ட் இன் ரீசெண்ட் டேஸ், பட் வி வாண்ட் டு கம்ப்ளீட்லி
அவாய்ட் த யூசேஜ் ஆஃப் டொபாக்கோ. ஸோ அந்த பிகாஸ் ஆஃப் த ஆல் த ஹெல்த் ஹசார்ட்ஸ் வந்து பசங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. அண்ட் த சேம் டைம் நம்ம என்வாயன்மெண்டல் டே செலிப்ரேட் பண்ணிவிட்டு இன்றைக்கி சஸ்டெயினபிள் டெவலப்மெண்ட்டை பற்றி சொல்லி கொடுத்துருக்காங்க பசங்களுக்கு. ஸோ ஹவு டு சேவ் த என்வாயன்மெண்ட் அஸ் வெல் அஸ் ஹாவ் த எக்கனாமிக் டெவலப்மெண்ட் இன் த கண்ட்ரி. ஸோ அதை பற்றி சொல்கிறதுக்காக இந்த ரேலி. ஸோ ஐ விஷ் தெம் குட் லக்.